Hi friends, welcome to Kaya Cafe. Friends, इन्हें நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது Schezwan white sauce pasta. Friends, இது ரொம்ப யம்மியான டிஷ். இது வந்து friends சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இத பண்ண சொல்லிட்டு. அதனால தான் நான் பண்ணினேன். இது பாஸ்தாவே எனக்கு பிடிக்காது, பட் செம்ம சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப யம்மியா இருந்தது. நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Friends, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம hot water வச்சு நம்ம boil பண்ணனும். இப்போ boil பண்ணும்போது நம்ம வந்து 1 spoon of oil, cooking oil ஏதாவது ஒரு oil வந்து நீங்க add பண்ணிக்கோங்க. அப்பதான் பாஸ்தா வந்து ஒட்டாம நீங்க உங்களுக்கு உதிரியா நல்லா வரும். சோ அதனால oil வந்து 1 स्पून ऐड பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் boiling இதுக்கு வந்த உடனே நெக்ஸ்ட் நீங்க வந்து பாஸ்தாவை ऐड பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொட்டி நீங்க வந்து boil பண்ணி வெச்சுக்கோங்க. boil பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம அது வந்து நல்லா வெந்த பிறகு பிரேக் ஆகாம இருக்கணும் फ्रेंड्स. அது நல்லா பாத்துக்கோங்க. பாஸ்தா யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி டியூரம் வீட் பாஸ்தா இல்லனா வந்து whole wheat pasta வாங்குங்க. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன் and what type of pasta நீங்க வாங்கணும்னு. இந்த ரெஃபரன்ஸ்க்கு நான் என் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் போடுறேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அது வடிகட்டிட்டு நம்ம வந்து கோல்ட் வாட்டர் ஊத்தி அதை இது பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் கோல்ட் வாட்டர் அந்த பாஸ்தால ஊத்துங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒட்டாம இருக்கும் फ्रेंड्स. அதுக்கு அப்புறம் நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ரொம்ப முக்கியம் फ्रेंड्स. பூண்டு கட் பண்ணி இருக்கேன். அதுக்கு அப்புறம் ஆனியன், அதுக்கு அப்புறம் பாருங்க கேரட், beans, அதுக்கு அப்புறம் green chillies கொஞ்சம் வச்சிருக்கேன். அப்புறம் fresh corns எடுத்து வச்சிருக்கேன். then coriander leaves எடுத்து வச்சிருக்கேன். friends, கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து oil 1 spoon of oil போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த first garlic போடணும். garlic வந்து நல்லா வந்து smell நல்ல ஒரு மணம் வரும். அந்த மணம் வரும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து அது brown கலர்ல ஆற வரைக்கும் நீங்க வதக்குனீங்கனா ஓகே, பட் dark brownல ஆக கூடாது. golden brownல ஆனா போதும். அதுக்கு அப்புறம் நீங்க வந்து next fruits and sorry vegetables எல்லாம் வந்து நீங்க போடணும். இப்போ வந்து பாருங்க அந்த garlic ஓட ஸ்மெல் வந்து நல்லா வரும் फ्रेंड्स. இது வந்து garlic taste தான் வந்து இந்த பாஸ்தால எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால அது பல்லு பல்லா போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாருங்க நான் just onions போட்டுட்டு அது translucent ஆவற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். பாருங்க நல்லா ஒரு golden brownல வர வரைக்கும் நீங்க வதக்கிக்கலாம். சோ இது வதக்கிட்ட பிறகு மற்ற vegetables எல்லாம் நீங்க வந்து போட்டுக்கணும். பாருங்க இப்போ நான் வந்து கேரட் பீன்ஸ் வந்து போட்டு நல்லா வதக்குறேன் फ्रेंड्स. இப்போ வந்து லைட்டா வந்து கார்னியும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இல்ல salt கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். so that அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா merge ஆயிருக்கும். நல்லா யம்மியா இருக்கும். நல்லா வதக்கிக்கணும் फ्रेंड्स. வதக்கிக்கிட்டு இத வந்து எடுத்து பாருங்க உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறேன் फ्रेंड्स. இது வந்து फ्रेंड्स நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் செய்றேன். செய்யிறது நான் வந்து நிறைய பேருக்கு WhatsAppல நான் வந்து அனுப்பிச்சு இருக்கேன். நான் பண்றேன் வாட்ச் பண்ணுங்கன்னு. பட் انا வந்து நான் ஒருத்தங்களுக்கு என்னால கன்வே பண்ண முடியல. அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட அக்கா, அவங்களோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்ல. அம்மு அக்கா என்னோட friend லட்சுமியோட அக்கா தான். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களும் எனக்கு வந்து இதுல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல white sauce pasta பண்ணுங்க ஐயோ அப்படினு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கு கன்வே பண்ண முடியல. அவங்களுக்கு நான் இப்ப சொல்லிக்கிறேன். அக்கா இதல பாத்துக்கோங்க, நான் இப்ப உங்களுக்கு பாக்க பண்றேன். இப்போ பாருங்க அந்த vegetables நம்ம வதக்கணும் இல்லையா, அதை எடுத்து நம்ம சைடுல வெச்சிரணும். அதுக்கு அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு 2 spoons of butter போடுறேன் फ्रेंड्स. அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆவணும். இப்போ நம்ம வந்து white sauce prepare பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து butter 2 spoons போட்டுட்டு அது மெல்ட் ஆவற வரைக்கும் வெயிட் பண்ணனும். அது மெல்ட் ஆன பிறகு நம்ம corn flour வந்து ஒரு 2 spoons of corn flour வந்து நான் milkல mix பண்ணி இது இப்போ ஊத்துறேன். இப்போ பாருங்க அது வந்து சிம்ல வெச்சுக்கோங்க. அப்போ கட்டி ஆகாம நீங்க வந்து நல்லா பண்ணனும். ஆனா இமிடியேட்டா கட்டி ஆகும். அதனால நீங்க உடனே நீங்க வந்து பால் ஊத்திக்கலாம். பால் ஊத்தி mix பண்ணனும். lumps form ஆகாம பாத்துக்கணும். ஆனா நீங்க lumps in case lumps form ஆயி பாருங்க நான் ஊத்துனேனே அது இதுவாயிடுது. ஆனா உங்களுக்கு lumps form ஆயிடுச்சுனா உங்களுக்கு ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்ல. எடுத்து ஒரு மிக்ஸில ஒரு விப்பர்ல ஒரு அடி அடிச்சுக்கோங்க. so that அது உங்களுக்கு வந்து இதுவாயிடும் கரஞ்சிரும். சோ lumps எல்லாம் வந்து break ஆயிடும். சோ உங்களுக்கு கடாயில ஊத்திக்கலாம் பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா white sauce வேணும்னா milk ஊத்திக்கலாம். இப்போ நான் வந்து white sauce ஊத்திட்டு அத milk ஊத்திட்டு mix பண்ணிட்டே இருக்கேன். இப்போ அந்த corn flour வந்து நம்ம 2 spoons போட்டதால அது திக் ஆகிட்டே வரும். நம்ம இது வந்து white sauce வந்து bland-ஆ இருக்கும். சோ bland-ஆ வந்து பிடிச்சவங்க அப்படி salt மட்டும் போட்டு சாப்பிடலாம். பட் எனக்கு salt பிடிக்காது. அதாவது வெறும் bland-ஆ இருக்கிறது பிடிக்காது. சோ spices நான் ஆட் பண்றேன். spices வந்து பாருங்க இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து oregano, red chilli flakes, அப்புறம் இந்த ரோஸ்மேரி ஹர்ப்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி இதெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த பாஸ்தாவுக்கு ஒரு டேஸ்ட்டே வரும், இல்லைன்னா சப்புட்டு இருக்கும், சப்புன்னு இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது திக் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கெலாம் பிடிக்கும். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணுற ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நெக்ஸ்ட் இது திக்காகும் போது செஷ்வான் சாஸ் வந்து நான் 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு ப்ளஸ் கலரும் கொடுக்கும். பாருங்கள், எனக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், திக்காக்கிட்டே இருக்கும். இந்த செஷ்வான் சாஸ் போட்டோன்னே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எனக்கு அது பத்தலைன்னு இன்னும் ஒரு ஸ்பூன், அதான் 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா, வெஜிடபிள்ஸை நம்ம வந்து அதில் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்க்குறேன். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியல. நான் இதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அவாய்ட் பண்ண முடியல. நான் டேஸ்ட்டு கையில் பார்த்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உப்பு நான் கொஞ்சம் போடுறேன், உப்பு பத்தலை அதனால் போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திக்காகிடுச்சு, சைட்ஸ்லலாம் லைட்டாக ஸ்டிக்கியாக வருது. அது அப்படியே வரதுக்குள்ளே நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம். இது வந்து தாராளமாக 2 பேர் நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் தான் நான் வேக வச்சேன், பட் ஆனால் 2 பீப்புள் தாராளமாக இந்த பாஸ்தா சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஒயிட் சாஸோட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்தாவையும் நம்ம வந்து அதில் போடணும். பாருங்கள், நல்லா அழகாக திக்காகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், அந்த வேக வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம வந்து போட போகிறோம். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்பைஸியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்கணும். பாருங்கள், இப்படி இருந்தால் நம்ம பிரேக் பண்ணி விட்டாலே அழகாக உதிரியாகிடும். நீங்கள் அந்த தண்ணி ஊற்றலை அப்படின்னிங்கன்னா அது ஸ்டிக்கியாக இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக வராது. ஸோ இப்போ பாருங்கள், பார்க்க தான் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, பட் அப்படியே சீக்கிரமாக கட்டியாகிடும். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெப்பர் பவுடர் போட்டுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் போல் இருந்தது. ஸோ அதனால் நான் ஒரிகானோ இன்னும் 1 ஸ்பூன் போட்டேன். ஒரிகானோவும் பெப்பரும் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ பெப்பர் பவுடர் போடுறேன். நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிங்கன்னா யம்மி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அதை அந்த ஹர்ப்ஸ் நான் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் போடுறேன். நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் டேஸ்ட் வரும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். ஸோ நவ் த பாஸ்தா இஸ் ரெடி டு சர்வ். பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வந்து கார்னிஷ் பண்ணுறேன். கொரியாண்டர் லீவ்ஸில் வச்சுட்டு கார்னிஷ் பண்ணுறேன். கார்னிஷிங்லாம் பண்ணால் தான் நம்மளோட சில்ட்ரன் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க, பார்க்கவும் நல்லா அப்பீலிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். செஷ்வான் ஒயிட் சாஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.